மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் மீது தண்ணீர் பீச்ச அனுமதி தேவையில்லை என்ற செய்தி வெளியாகியுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் மீது தண்ணீர் பீச்ச அனுமதி தேவையில்லை என்ற செய்தி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், வேற என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். பிரசித்தி பெற்ற மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழா 21ஆம் தேதி கள்ளழகர் கோவில் புறப்பாடுடன் தொடங்கி 23ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் அந்த நிகழ்வானது நடைபெறும். இந்த நிலையில்தான் கள்ளழகர் வரும்போது எதிர் சேவையின் போது பக்தர்கள் அவர்களுடைய நேர்த்தி கடனாக தண்ணீரை பீச்சி எடுத்து கள்ளழகரை வரவேற்கும் நிகழ்வானது நடைபெறும். இந்த நிலையில்தான் ஏற்கனவே இந்த ரசாயனம் கலந்த தண்ணீரை பயன்படுத்துவதாலும் அதே போன்று இயந்திரங்களின் மூலமாக இது போன்ற தண்ணீரை பீச்சி அடிப்பதால் கள்ளழகர் சிலை பாதிக்கப்படுவதோடு பொதுமக்களும் பக்தர்களும் பாதிக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டு இதுபோன்ற இயந்திரங்கள் மூலமாக தண்ணீர் பீச்சி அடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில்தான் இதுபோன்று தண்ணீர் பீச்சி அடிப்பதற்காக மாவட்ட நிர்வாக கோவில் நிர்வாகத்திடம் அனுமதி பெற வேண்டும் என மாவட்ட நிர்வாகமானது கடந்த வாரம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இதற்கு எதிராக மதுரையைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே தண்ணீர் பீச்ச அனுமதி பெற வேண்டும் என கூறுவது பாரம்பரிய முறையில் மட்டுமே தண்ணீர் பீச்ச வேண்டும் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஆனால் இதுபோன்று கோவிலின் இணை ஆணையாளர் அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே எதிர் சேவை நிகழ்வின் போது கள்ளழகர் மீது தண்ணீர் பீச்ச இயலும் என கூறுவது என்பது மன உளைச்சலுக்கு பக்தர்களுக்கு ஆளாக்கும் என இது தனி நபரின் வழிபாடும் உரிமைக்கு எதிரானது. ஆகவே முன் அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே பாரம்பரிய முறையில் கள்ளழகர் மீதாக தண்ணீர் பீச்ச வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் அமர்வானது கள்ளழகரின் சிலை ஆபரணங்கள் குருக்கள் மீது தண்ணீரை அதிக அளவில் பீச்செய்வதை தடுக்க வேண்டும், ஆனால் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்துவதை எவ்வாறு தடுப்பது என கேள்வி எழுப்பியதோடு அந்த நேரத்தில் அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பேசிய பொழுது தோல் பைகளில் தண்ணீர் நிரப்பி இடுப்பில் கட்டுக்கொண்டு அழுத்தம் கொடுத்து தண்ணீர் பீச்சுவார்கள். அனைவருக்கும் இதமாகவும் அமை கள்ளழகரின் ஆட்சி பெறும் வகையிலேயே தண்ணீர் அனைவரின் மீதும் பீச்சப்படுகிறது. இதன் காரணமாகவே தண்ணீரை பீச்சவர்கள் பெரும்பாலும் அழகர் வேடமணிந்திருப்பார். மாவட்ட ஆட்சியரின் இந்த உத்தரவால் பக்தர்கள் மிகுந்த மன வருத்தத்திற்கு உள்ளாகியுள்ளனர் எனவும் எனவே தண்ணீர் பீச்சியும் அந்த கட்டுப்பாடுகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என வாதிட்டார். இதனைத் தொடர்ந்தாக நீதிபதிகள் கள்ளழகர் வைகை ஆற்றில் வைபவத்தின் பொழுது பிற மாவட்டங்கள் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் கூட கலந்து கொள்வார்கள். லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்ளும் இந்நிகழ்வில் பெரும்பாலான பக்தர்கள் வெறும் காலில் நடந்து வந்து கலந்து கொள்வார்கள். கோடை காலத்தில் வெம்மையை போக்கு குறைக்கும் விதமாக தண்ணீரை பீச்சப்படுகிறது. இந்த வழக்கம் வேறு பல கோவில்களில் நடைமுறையில் உள்ளது. இதனால் பலர் நேர்த்தி கடன் வைத்து தண்ணீர் பீச்சுவார்கள். மாவட்ட ஆட்சியரின் இந்த உத்தரவால் தற்போது வரைக்குமாக 7 பேர் மட்டுமே இது தண்ணீர் பீச்ச அனுமதி பெற்றுள்ளனர் எனவும் இது பாரம்பரிய நடைமுறையை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் பக்தர்களின் மனதை புண்படுத்தும் என கருதுவதால் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுக்கு தடை விதிக்கப்படுகிறது என நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று கள்ளழகர் செல்லும் பாதை மற்றும் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வின் போது எவ்வளவு பேர் தண்ணீர் பீச்சும் நிகழ்வும் கலந்து கொள்வார்கள் எனவும் தற்போது 7 பேர் மட்டுமே தண்ணீர் பீச்ச அனுமதி பெற்றுள்ள நிலையில் இது பாரம்பரிய நடைமுறையை பாதிக்காதா எனவும் இவை தொடர்பாக ஏதும் புள்ளி விவரங்கள் உள்ளதா என கேள்வி எழுப்பியதோடு எதன் அடிப்படையில் இதுபோன்ற நபர்களை தேர்வு செய்கிறார்கள் என்பது குறித்து கள்ளழகர் கோவிலின் இணை ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மதுரை மாவட்ட ஆட்சியர் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இதுபோன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தார், சட்ட அலுவலர் அல்லது கோவில் நிர்வாகத்திடம் ஆலோசிக்கப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கும் வகையில் அவர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை 27ஆம் தேதிக்கு மீண்டுமானது ஒத்திவைத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் கோவில் நிர்வாகத்திடமோ சட்ட வல்லுநர்களை கேட்காமல் எவ்வாறு இதுபோன்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் உரிய விளக்க கடிதம் நீதிபதிகளிடம் அளிக்க வேண்டும் எனவும் கோவில் பாரம்பரிய நடைமுறைகளில் மாவட்ட ஆட்சியர் தாந்தோன்றித்தனமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டு இந்த வழக்கை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். சாரா, விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.